நாராயண்யம் தசகம் 26. கஜேந்திர மோட்சம். அகத்தியனின் சாபத்தால் நின் பக்தனான இந்திரத்யுப்னன் என்ற பாண்டிய அரசன் யானையாயாக, ஹுஹு என்ற கந்தர்வன் சாபத்தால் முதலையாக, இவர்கள் இருவரும் சாப விமோச்சனம் அடைவதுதான் கஜேந்திர மோட்சம். தன் பக்தியை மறந்த நிலையில் இருந்த அந்த யானை ஓர் நாள் ஆற்றின் கரைக்கு செல்ல, அங்குள்ள அந்த ஹுஹு முதலே யானையின் காலை கவ்வி பிடிக்க, துன்பத்தினால் முன்பிறப்பில் அடைந்திருந்த பக்தி மீண்டும் பெற்று அந்த ஆற்றில் உள்ள தாமரை பூவை தன் துதிக்கையில் எடுத்துக்கொண்டு, பெருமாள் நின்னை அது வழிபட்டது. அதன் பக்தியில் மகிழ்ந்து நீ கருடன் மீது ஏறி வந்து சக்ராயுதத்தால் முதலையை பிளந்து யானையை தூக்கி நின் தோல் மேல் ஒன்றி கொண்டாயே பெருமாளே. இந்த வரலாற்றை பாடுபவன், சொல்பவன், கேட்பவன் மிகுந்த நன்மையடைவான் என்று சொன்னாயே பெருமாளே. அத்தகைய நீயே என்னை நோயில் இருந்து காப்பாயாக என்று பட்டத்ரி கூறுகிறார்.